மேடையில் இருக்கிற அமைச்சரையா மற்ற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் அவங்கவுங்க துறையில் சக்ஸஸ் பண்ணி சந்தோஷமாக உங்கவுங்க குடும்பத்தோடு இருக்க வாழ்த்துறேன். எனக்கு பெருசாக பேச தெரியாது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து பாட்டு, எங்கள் அம்மா அப்பா காலத்துல நான் சொல்கிறேன், ஒரு காதலுக்கு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு அழுகைக்கு ஒரு பாட்டு இருக்கும், குழந்தைக்கு ஒரு பாட்டு இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருக்கும். அந்த பாட்டு பார்க்குறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகும், படம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டும் அந்த கதையை சொல்லும். அந்த பாட்டு பார்க்குறச்சே நம்மளுக்கு வந்து அந்த கதையில் இருக்க அந்த கதையும் புரியும், கதைக்கு சேர்ந்து இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. கண்ணு மூணுனா பாட்டு, ஹீரோ நடந்து வந்தால் பாட்டு, தொட்டா பாட்டு, கிளைமேக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் ஒரு பாட்டு, ஃபைட்டு போகிறப்ப ஒரு பாட்டு அப்படின்னு ரொம்ப வந்து கமர்ஷியலாக போயிடுச்சு. அப்போலாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. நான் வந்து என் 13 வயசில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், இப்போ 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் சில சாங்ஸ்லாம் பண்ணுறப்ப நான் யோசிப்பேன், இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் ஒரு கனெக்டே ஆக மாட்டேங்குது, அந்த ஹீரோ கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, பாட்டு வேறு மாதிரி இருக்கே, நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. சில சாங்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பிடிச்சி கதையோடு கலந்துருக்கேன் அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டிட்டோம். பல மொழி, அதாவது பிற மொழி, வேற ஒரு மொழியிலேருந்து வந்து நமக்கு புரியவே புரியாத ஒரு லிரிக் வந்து அந்த பாட்டு ஹிட்டு, நம்ம வந்து அதை தான் ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதையும் தாண்டி இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து ஹீரோக்காகவும் படம் பார்க்குறாங்க, கதைக்காகவும் படம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எங்கள் படம் கட்டில் படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்காகவே நிறைய படங்கள் ஓடுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறச்சு. பரவாயில்லையே, ஹீரோக்காக மட்டும் படம் ஓடாமல் கதைக்காகவும் படம் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். எங்கள் படம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல படம். பாட்டு ஸ்பெஷலி பாட்டு எடுக்கணுன்னா என்னோடய கொரியோகிராஃபி செய்து தான் நான் ஃபஸ்ட்டு பேச முடியும். பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டுனே சொல்ல முடியாது, காவியம்னு சொல்லலாம். அது ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக்காலையா, இல்லை லெனின் சாரோட ஸ்கிரிப்டாலையா, இல்லை வந்து வைரமுத்து சாரோட அந்த வரிகளாலையா, இல்லை சித் ஸ்ரீராம் மற்ற சிங்கர்ஸ் பாடி இருக்கிற அந்த வாய்ஸ் ஆலையான்னு தெரியாது. அவ்வளோ ஒரு அழகு ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா அப்பா காலத்தில் வந்து கதையோடு ஒன்றி போகும் அந்த பாட்டெல்லான்னு, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே. நம்ம பாட்டு பார்க்குறச்சே நம்மளுக்கு வந்து அப்படியே கதைக்குள்ளேயே நம்ம இருப்போம். ஸோ கதையிலேருந்து வெளியில் இருக்காது, எந்த பாட்டுமே கதையை விட்டு வெளியில் இருக்காது, கதைக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாட்டு எல்லாமே ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். ஸோ ஸ்ரீகாந்த் தேவா சார், நான் ஸ்பெஷலி உங்களை வந்து தேங்க் பண்ணுறேன். அதுக்கு சாங் கொடுத்துட்டாரு, அது விஷுவல் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கள் ரவி சார் சொல்ல வேண்டாம், நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அவரோட விஷுவல் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம படம் பார்க்குறச்சு, இப்போ நீங்கள் ஒரு சாங் தான் பார்த்தீங்க, படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு சீனுமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருப்பார். ஒரு ஒரு நார்மல் தானே ஒரு குழந்தை ஓடி வர சீனு அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த ஓடி அந்த சின்ன சீனை கூட ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஒரு சீனுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ஸோ வாழ்த்துக்கள் சார். அண்ட் கட்டில் ஃபஸ்ட்டு இந்த டிவி கணேஷ் பாபு சார் வந்து எனக்கு வந்து என்னோடய கூட பிறக்காத அண்ணா மாதிரி, கூட பிறக்காதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி தான். ஸோ ஃபஸ்ட் அவர் கூப்பிட்டு என்னை வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோமா, படம் பேர் வந்து கட்டில் அப்படின்னார். கட்டில் அப்படின்னு நானே ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா நேச்சுரலாக நம்ம யோசிப்போம் இல்லையா கட்டில் அப்படின்னா எங்கெங்கயோ போயிடுச்சு தாட்டெல்லாம். அப்புறம் அவர் கதை சொன்ன உடனே நானே ஒரு கட்டில் வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம அதெல்லாம் யோசிச்சதே இல்லை நான்லாம் அந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோ ஒரு கட்டில் வச்சு அவ்வளோ பெரிய கதையை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே எங்கள் கேப்டன். ஸோ எங்கள் ஈவி கணேஷ் பாபு சார் பற்றி சொல்லணுன்னா இந்த கதையை வந்து எல்லாரையும் வச்சு இழுத்து பிடிச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வேணுமோ அதை எல்லாருக்கிட்டேயும் எல்லா டெக்னீஷியன்கிட்டையும் கொடுத்து அவருக்கு என்ன வேணுமோ சொல்லி எங்கள் எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஈவன் நான் சாங் பண்ணுறப்ப கூட சரி, எனக்கு இந்த மாதிரி சாங் வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு சாங் எடுக்கிறதுக்கு. சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சாங் பண்ணியிருப்போம், ஸ்பெஷலி ஒரு சாங் சொல்லணும்னா ஒரு 3 தலைமுறைக்கான சாங் பண்ணியிருப்போம்.
சின்ன சின்ன விஷயத்துல கூட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து ஒரு 70s to 80s குள்ள ஒரு பாட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்ப இருந்த ஒரு சின்ன பத்திரிக்கையா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், ஒரு வால்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த வீட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மெனக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 எடுத்து பண்ணாரு. இது மட்டுமே இல்லை, ரொம்ப வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் சொல்வேன் நான். ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கதை வந்து அவ்வளோ ஒரு அழகா, படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்ல நான் இன்னும் சக்சஸ் பண்ணல, நான் இன்னும் சக்சஸ் பண்ணல, நிறைய டேலண்ட் இருக்கு சக்சஸ் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஈவன் எனக்கு கணேஷ் பாபு சாரும் அப்படி தெரியும், ஏன்னா வெரி மச் டேலண்ட், பட் இன்னும் வரலையோ வரலையோன்ற அந்த இது எனக்குள்ளேயே இருக்கும். பட் கணேஷ் பாபு சார் எனக்கு என் நண்பர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், சக்சஸ்ன்றது தள்ளி போயிருக்கே தவிர போயிடல. ஸோ கண்டிப்பா நீங்க சீக்கிரத்துல ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நடிச்சும் இருக்கேன், குறையவும் பண்ணியிருக்கேன் நான், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது வந்து சில படங்கள் போகிறப்ப சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக முடியல, நம்ம அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போக முடியல. ஏன் சில டைம் சில படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பார்க்க முடியாத லெவலில் இருக்குது சில படம். ஸோ ரொம்ப ரொம்ப எண்ணி தான் பார்க்க முடியுது இந்த படத்தை, நம்ம குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தை நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம குட்டி குழந்தைங்க எல்லாரையும் டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா என் அம்மாலாம் நிறைய சினிமாக்கே இப்போ வரமாட்டாங்க, நான் கூப்பிடுவேன் வாமா சினிமா போகலாம், போமா போமா அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு நான் டெஃபினட்டாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இது நம்ம தாத்தா பாட்டி கூட உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம், நம்ம குழந்தைங்க கூட இதை வந்து பார்த்து நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல படம். கமர்ஷியல் அப்படின்னு யாரோ சொன்னாங்க, இது கமர்ஷியல் கிடையாது, முழுக்க 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 ஒரு குடும்ப படம். ஸோ டெஃபினட்டாக இதை தியேட்டரில் போய் பார்த்து வெளியில் வரைச்சே நம்ம ஹார்ட்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு வலியும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன வாழ்க்கையில் இனிமேல் எப்படி நம்ம வாழணும், எப்படி குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு தான் நம்ம வெளியில் வருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இவி கணேஷ் பாபு சார், ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் மேலக அமைச்சர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற மற்ற விருந்தினர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லா பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அமைச்சர் கலந்துகிற ஒரு விழாவில் என்னையும் அழைத்ததற்காக என்னுடைய நண்பர் இயக்குனர் திரு இவி கணேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்டில் இந்த படம் வந்து இந்த டைட்டிலு மேடம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் டக்குனு அதுதான் வேறு வேறு இதுதான் தோணும். அந்த கட்டில் பார்க்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் இருந்த அந்த கட்டில் தான் ஞாபகம் வருது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியோட பாண்டிங் வந்து நிச்சயமாக இருக்கும். அப்பா அம்மாவோட அந்த பழைய கட்டிலில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தூங்கியிருப்போம். ஸோ அதை பற்றின ஒரு கதை நிச்சயமாக வந்து எல்லா மனசையும் ஆழமாக பதிகிற மாதிரி இந்த படம் நிச்சயமாக இருக்கும். கணேஷ் பாபு சார் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வாய்ப்பு தேடின காலகட்டத்தில், இப்போ வாய்ப்பு தேடிட்டுருக்கேன் அது ஒரு விஷயம். அப்போது வந்து நிறைய கம்பெனியில் வந்து அவரும் வருவார், நானும் வருவோம், இப்படி தான் பார்த்து பழக்கம் எனக்கு அவர். முதல் முதல்ல இந்த கட்டில் திரைப்படத்தில் தான் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் இயக்கி என்னை வந்து வேற மாதிரி காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய வந்து அடியாள் போலீஸ்ன்னு நிறைய பார்த்துருப்பீங்க, பட் இதில் வந்து ஒரு ஆட்டோக்காரனா ஒரு பாசிட்டிவ் ரோலில் வந்து முரட்டு உருவம், ஆனால் சாந்தமான அமைதியான ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டரில் என்னை வந்து அழகாக நடிக்க வச்சிருக்காரு. நான் நடித்தேங்கிறத விட என்னை அழகாக வேலை வாங்கி என்னை வந்து நடிக்க வச்சிருக்காரு. அதற்கு வந்து இப்போது மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பையன் நிதிஷ் இவனை தூக்கிட்டு வந்த இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது, இப்போ பார்த்தா இவன் ஒரு பெரிய, இவர் வந்து பெரிய ஹீரோ சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ரெண்டாவது இப்போ வந்து தூக்க முடியாது நினைக்கிற அந்தளவுக்கு நல்லா உடம்பு போட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நிதிஷை. அதே மாதிரி மாஸ்டர் அவங்களும் நானும் ராமேஸ்வரம் திரைப்படத்தில் ஜீவாசோடைய ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருந்தோம். ஒரு 30 to 40 நாள் கிட்ட ராமேஸ்வரத்தில் ஒன்று நடிச்சிருந்தோம். ஸோ அந்த நாட்கள் மறக்கவே முடியாது.
அதே மாதிரி ஸ்ரீகாந்த் தேவாசர் இந்த விழாவோட நாயகன். பட்டை கலப்புற ஆட்டம் போட வைக்கிற பாடல்களை நிறைய போட்டு நம்மளை மிரள வச்சிருக்காரு. ஆனா அவ்வளவு அருமையான சாந்தமான ஒரு அருமையான ஒரு பாடலை வந்து இப்ப கொடுத்துருக்கான் போது இனி வந்து அவரை வந்து இந்த மாதிரி பாடல்களை நிறைய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமானது பாடல் வந்து ரொம்ப மனசை டச் பண்ற மாதிரி இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஈவி கணேஷ் பாபு சாருக்காகவே. ஏன்னா எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சு. ஏன்னா கோவிட் முன்னாடி ஆரம்பிச்ச படம். ஒவ்வொரு எவ்ரி மந்த் இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா 3 வருஷம் ஒரு படத்தோட டைட்டில மக்கள் மனசுல பதிய வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருந்து எங்கேயுமே நம்ம படத்தை யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாகட்டும் எதிரியாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பொறுமை காத்த ஈவி கணேஷ் பாபு சாருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த படத்தின் வெற்றி மூலியமா வரணும். ஒரு காந்தரா மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவியா இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு ஆண்டு வாண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நானும் ஒரு பத்திரிகையில வந்தவன் தான். 2023 முதல் ப்ரெஸ் மீட்டு கட்டில் படத்துக்காக அப்படின்றது எனக்கு கொடுப்பனை. உங்களை சந்திக்கணும் அப்படின்றது எனக்கு கொடுப்பனை. நமக்கு நாமே ஒரு தடவை கை தட்டிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எடிட்டர் பி லெனின் தான். அவர் தான் காரணம். அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் இந்த கான்செப்டை சொல்லி இப்படி ஒரு விஷயம். கவிஞர் வைரமுத்தையோடைய அந்த லிரிக் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கட்டில் மரங்களுக்குள்ளே எங்கள் மரபணு கூட்டம் வசிக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது இதயம் கொண்டு பார்த்தால் இதுவும் உயர்தனி தானே அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது மனசால பார்த்தோம்னா இந்த கட்டில்ங்கிறது ஒரு அக்ரிணை, ஆனால் வந்து இதயத்தால் பார்த்தோம்னா கட்டில்ங்கிறது உயர்தனை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. அமைச்சர் வந்திருக்காங்க, நம்ம துறையோட அமைச்சர். பொதுவாக வந்து பாலம் அப்படிங்கிறது வந்து நெடுஞ்சாலையில் பாலம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா எவ்வளோ பள்ளி குழந்தைகள்லாம் வந்து ஆற்ற கடந்து மலையை கடந்து எப்படிலாம் போகணும் அப்படின்றதெல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறைக்கு பொறுப்பில் இருந்தப்ப எங்கள் ஊர் தஞ்சாவூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் கிடையாது. அதனால் விவசாய பூமி நம்பி இருக்கிறதுனால தொழிற்சாலை இருக்கிற இடத்துக்கு தான் பெரிய பாலம்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு ஐயா அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி, அந்த நெடுஞ்சாலைத்துறை பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அவர் வந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு கடின பிரசவம் ஆகிடும். ஆனால் அமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகுதான் எங்களோட வாழ்க்கை சுகப்பிரசவமாக மாறுச்சு. அப்படிப்பட்ட பாலங்கள், பாலன்ற வார்த்தையே மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது நெடுஞ்சாலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் உங்கள் மேடி நான் நிற்கிறதுக்கு ஏய் நிறுவனம் ஒரு பாலமாக இருக்குது. சதீஷ் அண்ட் டீம், சதீஷ்குமார் சிவா அவங்க டீம் வந்து ஒரு பாலமாக இருக்குது. ஸோ பாலத்தை எப்பயுமே நம்ம மறக்க முடியாது. மிக முக்கியமாக சொல்லணுன்னா பொதுவாக வந்து தியானம் பண்ணும்போது தான் முகம் அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலுமே ஒரு தியானம் பண்ணுற மாதிரியே ஒரு முகம் அமைச்சிருக்கு, ரொம்ப சாந்தமானது. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்து வந்த அந்த தன்மை, அந்த அமைதி, அந்த திருப்பூர் மண், அந்த உடைக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி மரியாதை, அந்த கம்பீரம், அந்த நேர்த்தி, நடை உடை, பாவனை அமைச்சருக்கு பெரிய பெரிய ஒரு அவருக்கு ஒரு ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது மிக முக்கியமாக சொன்னால் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு முக்கிய ஒரு சக்தியாக இருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு பொறுப்பில் இருந்தார். அந்த பொறுப்பு வந்து ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இருந்த பொறுப்பு. இப்போ அந்த பொறுப்பு இளையவர் என்று சொல்லப்படுகிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பு இருக்கு. இளைஞரணி செயலாளர் முதலமைச்சர் இருந்தது, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு அந்த பொறுப்பு. இளைஞரணி செயலாளர் நம்ம அமைச்சர் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு பவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம துறைக்கு இங்கே வந்தவே கவிதா வந்து ஒரு குழு சார்பாக வந்து கோரிக்கை வச்சாங்க. எப்பவுமே இது மாதிரி கூப்பிடும்போது கோரிக்கை வைக்காம கூப்பிடும்னு நினைப்போம். ஆனால் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது என்ன கோரிக்கைன்னு தெரியல, அவங்க கூட அதை அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முக்கியமாக வந்து அமைச்சருடைய அந்த ராஜகோபால் சாருக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி இப்படி ஒரு விஷயங்களை பண்ணது. ராஜகோபால் சாருக்கு நன்றி.
நான் நிறைய திரைப்படங்கள் வந்து இப்போ வந்து அரசு விளம்பர படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு சடையப்ப வள்ளலாக இருக்கக்கூடிய செலியன் குமாரசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா இசைமிச்ச இந்த பாட்டு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உயிருக்குறான ஒரு பிரதராக மாறிட்டார். சிட்சிராம் வந்து எல்லா பாட்டுமே ஒத்துக்கிறது கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து முதல்ல வந்து அந்த க்ரூ என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்பாரு, அந்த க்ரூவோட டீட்டெயில்ஸ் ஓகே, அவங்களோட பேக்ட்ராப் ஓகேன்னு சொன்னால், அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்பாரு, அதுவும் ஓகேன்னு சொன்னால், அடுத்து வந்து தங்கிலீஷில் கேட்பாரு, இங்கிலீஷில் கேட்பாரு, மீனிங் கேட்பாரு, அப்புறம் தமிழ் மொழியில் அதோடைய உச்சரிப்பு கேட்பாரு, அப்புறம் வந்து தமிழில் டைப் பண்ணி கேட்பாரு. இப்படி வந்து ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி தான் அந்த சிட்சிராம்கிட்ட வந்து நம்ம ஒரு பாடலுக்காக நெருங்க முடியும். அதை அணுகுனவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி அப்படி தேர்ந்தெடுக்கும் போது எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது. நாங்கள் தான் கமிட் ஆன பிறகு நிறைய பேர் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து சிட்சிராம்கிட்ட ஒரு பாட்டு பாடணும் அப்படின்லாம் கேட்டாங்க. இது மாதிரி டீட்டெயிலாக அனுப்ப சொல்லுவார், அதில் பாதி கிணறு தாண்டதுக்குள்ளேயே அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நான்கு மொழிகளில் வந்து சிட்சிராம் வந்து பேசலாம்ல, சிட்சிராம் வந்து நான்கு மொழிகளில் வந்து சிட்சிராம் வந்து பாடியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலே அதுக்கு வந்து முக்கிய காரணம் எல்லா காரணமே வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய டியூன் தான், டியூன் தான். தேவா சார் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க, ப்ரோட்டோக்கால்ல இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து தேவா சார் வந்து இங்கே வந்து வாழ்த்துக்கு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுறேன், இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மருவத்தூரில் வந்து பிரார்த்தனை இருக்காங்க, பிரார்த்தனை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பையன் மேலே அவ்வளவு தாய் பாசம் தேவா சார். தேவா சார் தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பக்தி பாடலேருந்து, அதுக்கப்புறம் வைகாசி பிறந்தாச்சு காதல் பாடலுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வந்து கானா பாட்டு ஒரு வெரைட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். வசந்த் சார் காம்பினேஷனில் தேவா சார் வரும்போது பொய்டிக்கான ஒரு காம்பினேஷன் கொடுத்தார், அப்புறம் ரஜினி சார் படத்தில் வரும்போது வேற ஒரு மாசான காம்பினேஷன் கொடுத்தார். இப்படி வந்து தன்னை வந்து மாத்திக்கிட்டே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தேவா சார் உண்டு. அந்த தேவா சார்ட்டேந்து விழுந்த விதை ஸ்ரீகாந்த் தேவா, இந்த படம் வேற ஒரு பரிமாணத்தை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு ஏற்படுத்தும். நிச்சயமா வந்து அவருடைய கேரியர்ல இந்த படம் வந்து முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் காரணமா இருந்திருக்காங்க, வைரமுத்து ஐயா காரணமா இருந்திருக்காங்க, சிச்சிராம் காரணமா இருந்திருக்காங்க, இந்த கட்டில் படத்துக்கு கடன் உதவி எல்லாம் கொடுத்த நண்பர்கள் எல்லாம் காரணமா இருந்திருக்காங்க, இப்படி நிறைய பேர் காரணமா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து வந்து சாந்தி மாஸ்டர், சாந்தி மாஸ்டர் மேடையில் இருக்காங்களே, சாந்தி மாஸ்டர். ஆக்சுவலி வந்து நடிக்கும் போது நம்ம வந்து சகோதரியா அப்படிலாம் நடிப்போம், ஆனால் உண்மையிலே வந்து நம்ம என்ன உறவு முறைகள் நடிக்கிறோமோ அந்த உறவு முறைகளுக்கு அப்படியே மாறி போகிறது அப்படின்றது இருக்குல்ல நிஜமாவே. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு சகோதரிக்குரிய அந்த உரிமையோடு மாறி போகிறது இருக்குல்ல, அது எனக்கும் சாந்தி மாஸ்டருக்கும் ஒரு ஒரு பெரிய நெருக்கமாச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தில் எனக்கு சகோதரியை நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு அக்காவை நடித்தாங்க, அவங்க தூக்கி எனக்கு தங்கச்சியாக அந்த ப்ராஜெக்டில் நடிக்க வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சினிமாவில் சகஜம் தான். மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லா பாட்டுக்கும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். சிஸ்டிடாங்கே அவங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் பொண்ணாக மாறி இருக்காங்க, ஏற்கனவே ப்ரெஸ்க்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். பூனே ஃபெஸ்டிவல் நிறைய அந்த படம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பூனே, லாத்தூர், நாத்தூர், மும்பை, பெங்களூர் இப்படி நிறைய அது இல்லாமல் வெளிநாடுகள்லாம் கலந்துகிட்ட போது அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்க டைட்டில் கார்டு கீழே வந்து சப்டைட்டில் ஆங்கிலத்தில் போகும்போது அந்த ஆங்கிலத்தை கூட படிக்காமல் ஒரு மெய் மறந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சு, எங்களுக்கு புரியுது, எங்களோட கனெக்ட் ஆகுது, இந்த இந்த படத்தை எங்கள் மொழியில் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த சம்பவம் நடந்தபோது சிஸ்டிடாங்கோட அப்பா பூனேல வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மராட்டி பொண்ணு தான், ஆனால் அங்கே மராட்டி பீப்புள்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு நல்லா பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சவுத் இந்தியன் பொண்ணாகவே மாறி போனாங்க சிஸ்டிடாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவம், அதாவது நடிப்பில் மட்டும்தான் நமக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்குறது அப்படின்னு. ஒரு கர்ப்பிணி பெண் அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு சாதாரண ரிகர்சல் பார்க்கும்போது கூட ஒரு படிக்கட்டில் இறங்கும் போது பிடிச்சிட்டு தான் இறங்குவாங்க, ஏன்னா அந்த கேரக்டரோட ஐக்கியமாக போயிடுவாங்க. அவங்க எப்போ ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்திருக்கணும், ஆனால் கட்டில் படத்துலேருந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு லைஃபாக அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காகவே நல்ல ப்ராஜெக்ட் தான் கமிட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டிடாங்க பங்கு இதில் வந்து ரொம்ப விஷயம். கீதா கைலாசம் அவங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க நிறையா அந்த படத்துக்கு அப்புறம் நிறையா. ரவிசங்கர் கேமராமேன் சார், அவர் வந்து ஆக்சுவலி வந்து பாரதி சொல்வார் ரொம்ப அந்த ஒலியை பற்றி பாரதி சொல்கிறது வந்து ரொம்ப கவித்துவமான இருட்டுங்கிறதே ஒரு குறைந்த ஒலி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரவிசங்கர் வந்து ஒரு அவைலபிள் எக்ஸ்ட்ரா அந்த லைட் இந்த லைட்லாம் போடாமல் அவர் பிசி ஸ்டாம் டீம்லேருந்து வந்து ஒரு பிசி ஸ்டாம் டீம்லேருந்து வந்து ஜீவா சார்லேருந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு இந்திய சினிமாவை இன்றைக்கி கையில் வச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து இந்திய சினிமாவை கையில் வச்சிருக்க எல்லாமே பிசி ஸ்டாரோட ஸ்டூடெண்ட். அவர் ரவிசங்கர் வந்து பிசாசு படம் பண்ணார், திருட்டு பயில பண்ணார், பயிற்சிக்கான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் ரவிசங்கர் சாருக்கு என்னுடைய நன்றி. சம்பத்ராம் இப்போ மலையாள படம் ஒன்று ஹீரோ பண்ணியிருக்கிறாரு, அவர் பெரிய நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வில்லன், ஓகே ஆன்டி ஹீரோன்னு கூட சொல்லிக்கலாம், வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த படம் ரொம்ப பரபரப்பாக மாஸ் ஹிட்டாக இருக்கிற நாளைக்கு படி ரிலீஸ் அந்த படம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம கலைஞர்கள்லாம் எல்லா இடத்துலையும் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாஸ்டர் நிதீஷ் குழந்தை பற்றி சொல்லணும்னா அவன் ரொம்ப சின்ன பையனை வந்தான், கொரோனாவில் டக்குன்னு வளர்ந்துட்டான். ஸோ இப்போ வந்து வேற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நாலு மொழியிலேயே வந்துட்டு இருக்குது, ஸோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெளியில் அந்த பையன் நடக்க முடியாது, அவ்வளோ ரசிகர்கள் இங்கே இல்லை, பெங்காலியில் கூட, அங்கே கல்கத்தா போனால் கூட அங்கே போனால் கூட அந்த மொழியிலே அந்த தொடர் வந்துகிட்டு இருக்கு. அவனால் வெளியிலே வர முடியாது
அளவுக்கு பெரிய அவன் வந்து கமிட் ஆகும்போது நான் வந்து அறிமுகப்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாயம் இருந்தது. இப்போ வந்து அவன் நடிச்சிருக்கிறது என் படத்துக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரையும் நான் குறிப்பிட்டு எல்லாரையும் சொல்லிட்டேன். ரொம்ப எம்எல்ஏ சார் நான் போகும்போது நேற்று காலையில் தான் பார்க்கும்போது இது மாதிரி அமைச்சர் வர்றாங்க, நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது போகும்போது என்னுடைய முகம் வந்து அவங்களுக்கு நல்ல பரிச்சயம், நான் பார்த்துருக்கேன் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப என்னுடைய உதவி இயக்குனர்கள், என்னுடைய டீமு, ரொம்ப உங்கள்கிட்ட முக்கியமாக வந்து என்னுடைய ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சாக பண்ணணும் அப்படின்றது ஒரு சத்தியம் தெரியல. நான்கு மொழிகளுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நான்கு மொழிகளுடைய பத்திரிகையாளர்கள் டீம்ஸ் எல்லாம் சோர்ஸ் மீடியா எல்லாம் கூப்பிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும்போது சரி அடுத்து அதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் உடனடியாக பண்ணணும். ஏன்னா அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தார், நம்ம உடனடியாக ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படி தொடங்கப்பட்டது தான். இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அக்ரிமெண்ட் சைன் ஆகி அப்படின்னு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா தவறிட்டாங்க. ஒரு 40 நாள் ஆகப்போகுது. ஆனாலுமே அம்மா வந்து வாங்கம்மா நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அம்மா வர வச்சுருக்கேன். அம்மா விஜயலட்சுமி வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒரு கனெக்டட் இருக்கு இந்த திரைப்படத்துக்கு, இந்த விஷயங்களுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கு. பாசமலர் படம்லாம் பார்த்து பார்த்து ஒரு சகோதர பாசமாக வளர்ந்தவங்க. அம்மா அம்மா வந்திருக்காங்க, அவங்களோட பிளஸிங்கோட விஷயங்கள் இருக்கு. இப்போ விடைபெறுறேன். இந்த கட்டில் படம் வந்து ஒரு பாரம்பரிய படமாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஏதாவது ஒரு மூதாதையர்கள் பார்த்துருந்த அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த கட்டில் மாதிரி இந்த படத்தில் கட்டில் அது மாதிரி. இந்த சென்னை ஃபெஸ்டிவலில் படம் பார்த்தவங்க ஒரு நாள் ஸ்க்ரீன் ஆச்சு, சென்னை ஃபெஸ்டிவலில் படம் பார்த்தவங்க திரும்ப எங்கள் ஃபேமிலிக்காக ஃபாரின்லேருந்து வர்றாங்க, எங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ஷோ போடணும் அப்படின்னு ஸ்பெஷலாக சொன்னாங்க. இல்லை இல்லை ரிலீஸ்க்கு முடி போட மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப கண்ணீர் வடிச்சு கேட்டார். என்ன காரணம்னு கேட்டேன். நான் அப்புறம் சொல்கிறாங்க எங்கள் ஷோ போடணும்னு சொல்லி அவர் செலவு பண்ணி தேட்டர்லாம் புக் பண்ணி அன்னைக்கு பார்த்தா தேட்டருக்கு வெளியில் மதியானம் பெரிய விருந்து நடக்குது. ஒரு ஒரு பங்காளி குடும்பமாக அவங்க வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டை வந்து விற்கலாம்னு சொல்லி சிங்கப்பூர் மலேசியாலேருந்து எல்லாரும் வந்து கையெழுத்து போகிறக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறக்கா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்துருந்துருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இனி வந்து அந்த பூர்வீக வீட்டை மயிலாப்பூரில் திருவள்ளூர் சிலைக்கு பார்த்து வைக்கிறோம், அந்த வீட்டை விற்கிறது இல்லை, அப்படியே பழமையாக பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கணும் முடிவெடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பழமை மாறாமல் ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கும் பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக சொல்லப்பட்டது தான் அந்த கட்டில். இந்த கட்டில் படம் பார்க்கும்போது நம்மளுடைய பழைய ஏதாவது ஒரு பொருளோ இல்லை பழைய ஆட்களோ அவங்களுடைய தன்மையை வந்து நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக ஏற்படும். நம்ம வந்து ஒரு இழந்த வாழ்க்கையை திரும்ப நினைச்சு பார்க்கறதுக்கும் இந்த கட்டில் இருக்கும். மீண்டும் மீண்டும் அமைச்சருக்கும் உங்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கவிதா தொடர்வாங்க. கவிதா பத்தி ஒரு வார்த்தை. நான் ஆக்சுவலி நான் நம்ம வந்து அக்கா கிராமத்தில் சொல்லுவாங்க, அண்ணன் அக்கா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் தம்பி வளருவாங்க. ஸோ எனக்கு உடன்பிறவா அக்கா மாதிரி கவிதா, என்னுடைய கல்லூரி சீனியர். அவங்க பொண்ணாக போயிட்டதுனால அவங்க ட்ரெஸ்ஸை நான் போட முடியாது. ஆனால் அவங்க வந்து அவங்க எனக்கு முந்தி ஒரு வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படிக்கிற புத்தகத்தை கொடுத்து தான் நான் படிப்பேன். ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி கூட்டத்தில் சொல்லாமல் வேறு எப்போ சொல்ல போகிறோம். நம்ம உணர்வுகள் சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து மூத்தவன்றால ஒவ்வொரு வருஷமும் அவங்க புத்தகம் அடுத்த ஆண்டு போயிடுவாங்க, அந்த புத்தகம் கொடுப்பாங்க. அடுத்த இப்படியே அந்த சில உணர்வுகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த உணர்வுகளோடையே இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் வாழ்த்தணும். பிப்ரவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த சாங் இன்னைக்கு வந்திருக்கு. மீண்டும் ஒரு பெரிய ஆடியோ ரிலீஸ் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோடய கரியரை வந்து சுபாஷ் சுந்தரம்ன்ற ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட தான் ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே எல்லாம் போய், ஸோ அதுக்கப்புறம் நான் சொந்தமாக வைடாங்கல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணிகிட்ருந்தேன். இவ்வளோ நாள் அங்கே நின்றுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு அங்கே நின்றுட்டு இருந்ததே ரொம்ப எனக்கு பெருமையான விஷயம். நான் பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்றனால தான் சரின்ட்டு டிசைட் பண்ணி ஒரு நாள் வந்து பிஜி ஸ்ரீராம் சார்கிட்ட போய் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்க போனேன். ஸோ அவர் கூட வந்து ஒரு 4-5.5 இயர்ஸ் கூட இருந்து இந்தியாவோட முதல் டிஜிட்டல் ஃபிலிம் வந்து அவர் தான் பண்ணார், வானம் வசப்படம்ட்டு. ஸோ அதிலிருந்து தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து தனியாக பண்ண ஆரம்பித்த பிறகு திருட்டு பயில் பிசாசன்லாம் பண்ணேன். அப்புறம் போன வருஷம் நேஷனல் அவார்டு வாங்கின சிவரஞ்சனி இன்னும் சில பெண்களும்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து விமல் படம் ஒன்று, குலசாமின்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து வசந்தபாலன் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய சின்ன ஒரு ப்ரொஃபைலு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து லெனின் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதை நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின் மாதிரி சொன்னார். அந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 3 ஜெனரேஷனுக்கும் கட்டிலுக்கும் அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையனுக்குமான அந்த உறவுகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே இருந்தே இப்படி ஒரு விஷயம் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணார். அப்புறம் சொன்னார் இது மாதிரி கணேஷ் பாபு தான் வந்து
நடித்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப எப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, என்ன ஃபோட்டோகிராஃபியிலேருந்து சினிமாகிராஃபி வந்ததுனால நான் வந்து நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போதே நிறைய அவைலபிள் லைட்ஸில் தான் ஷூட் பண்ணுவேன். அது என்னோடய ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சென்னை காரைக்குடி இங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறோம். சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.